அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம மகாபாரத கதைகள் தான் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும். எல்லாத்தையும் முழுமையாக கேளுங்க. ஒரு நாள் அரண்மனையில் மன்னர் திருதராஷ்டர் துரோணாச்சாரியாரை அழைத்தார். அவர் வந்ததும் எனக்கு ஒரு சந்தேகம் என்று ஆரம்பித்தார் மன்னர் திருதராஷ்டிரன். சீடர்களிடம் பாரபட்சம் காட்டாமல் வித்தைகளை கற்பிப்பதுதானே நல்ல ஆசானின் இலக்கணம் என்று திருதராஷ்டிரன் கேட்டார். ஆம் மன்னா என்று பதிலளித்தார் துரோணாச்சாரியார். தாங்கள் நல்லதொரு ஆசானாக திகழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்று மன்னர் கூறினார். மன்னா, என்ன கூறுகிறீர்கள் என்று திடுக்கிட்டார் துரோணர். துரோணரே, பாண்டவர்களையும் கௌரவர்களையும் தாங்கள் சரிசமமாக பாவித்து வித்தைகளை கற்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார் திருதராஷ்டிரன். பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்ட கௌரவர்கள் தன்னை பற்றி தவறாக ஏதோ சொல்லியிருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்டார் துரோணர். பிறகு அவர், மன்னிக்க வேண்டும் மன்னா, நான் எந்தவித பாகுபாடும் காட்டுவதில்லை. அனைவரும் எனக்கு சமம்தான். ஆர்வம், முயற்சி, உத்வேகம், தனித்தன்மை போன்ற இயல்புகள் எல்லோரிடமும் ஒரே மாதிரி அமையவில்லை என்பதை தாங்கள் உணர வேண்டும் என்று திருதராஷ்டிரனிடம் எடுத்து கூறினார் துரோணாச்சாரியார். அதோடு கௌரவர்களுக்கும் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று துரோணர் எண்ணினார். மறுநாள் காலை நேரத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் வித்தைகள் பயில்வதற்காக வந்து துரோணரை வணங்கி நின்றனர். அவர்களிடம் துரோணர், சீடர்களே, இன்று நான் ஒரு அரிய வித்தையை உங்களுக்கு கற்பிக்கப் போகிறேன் என்றார். அதற்காக நாம் காட்டுக்கு செல்லலாம் என்றார் துரோணர். உடனே அனைவரும் துரோணருடன் புறப்பட்டனர். ஒரு ஆற்றங்கரையை அடைந்தனர். அவர்கள் சீடர்களை அங்கு அமருமாறு கூறிய துரோணர் ஆற்று மணலில் தன் விரலால் ஒரு ஸ்லோகத்தை எழுதினார். சீடர்களே, இன்று உங்களுக்கு கற்பிக்கப் போகும் வித்தையின் மூலம் ஒரு காட்டையை எரித்து பஸ்மமாக்கிவிடலாம். நான் எவ்வாறு இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து அம்பை பிரயோகிக்கிறனோ என்று கூர்ந்து கவனியுங்கள் என்றார் துரோணர். அர்ஜுனனிடம், அர்ஜுனா, கமண்டலத்தை எடுத்து வர மறந்துவிட்டேன். நீ விரைவாக சென்று ஆசிரமத்திலிருந்து அதை எடுத்து வா என்றார் குருநாதர். கற்பிக்கும் இந்த அரிய விதையை கற்கும் வாய்ப்பு நழுவிவிடுமோ என்ற கவலையுடன் குருநாதரின் குடிலை நோக்கி விரைந்தான் அர்ஜுனன். கமண்டலத்துடன் திரும்பியவன் அவர்கள் ஆற்றங்கரையை தாண்டி செல்வதை பார்த்தான். உடனே ஆற்றை கடந்து அவர்களிடம் சென்றான். கமண்டலத்தை குருநாதரிடம் தந்தான் அர்ஜுனன். குருவே, என்னை மன்னியுங்கள், சற்று தாமதமாகிவிட்டது என்றான் அர்ஜுனன். அவனிடமிருந்து கமண்டலத்தை பெற்றுக்கொண்ட துரோணர் மற்றவர்களிடம் தனது உரையை தொடர்ந்தார். நல்லது சீடர்களே, இன்று கற்பித்த விதையில் எவருக்காவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள் என்றார் துரோணர். குருவே, நான் வருவதற்குள் பாடம் முடிந்து விட்டதா என்று ஏமாற்றமாக கேட்டான் அர்ஜுனன். ஆம் என்று அவனுக்கு பதிலளித்தார் துரோணர். மற்றவர்களை நோக்கி, சரி, ஒவ்வொருவராக வந்து ஸ்லோகம் சொல்லி அம்பை பிரயோகித்து அந்த காட்டுப்பகுதியை எரித்து காட்டுங்கள் பார்க்கலாம் என்றார் துரோணர். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 4 பேர் என ஒவ்வொருவராக வந்து ஸ்லோகத்தை உச்சரித்து அஸ்திரம் பிரயோகித்தனர். ஆனால் பலனே இல்லை. என் உழைப்பு மொத்தமும் வீண் என்று கோபத்தில் கத்தினார் துரோணர். குருவே, தாங்கள் ஆணையிட்டால் அந்த காட்டை நான் எரித்து காட்டுகிறேன் என்று அர்ஜுனன் முன்வந்தான். உடனே கௌரவர்களிடையே பெரும் சலசலப்பு, கேலி கூச்சலும் எழுந்தன. பாடம் நடத்தும் பொழுது இவன் ஆளே இல்லை. குரு இவனை கமண்டலம் எடுத்து வர அனுப்பிவிட்டார். இவனோ கமண்டலத்தை எடுத்து வருவதற்குள் பாடம் முடிந்தே விட்டது. அப்படி இருக்க இவன் காட்டை எப்படி எரிப்பான் என்று அவர்கள் கேலி செய்து சிரித்தனர். பாடத்தை கவனித்த நம்மாலேயே ஒன்றும் செய்ய முடியவில்லை, இவன் எரித்து காட்டப் போகிறானாம் என்று அவர்கள் சிரித்தனர். நல்ல வேடிக்கையாக இருக்கிறது என்று அவர்கள் மிகவும் கேலி செய்து சிரித்தனர். வீணாக குருவின் கோபத்திற்கு ஆளாக போகிறான் என்று கௌரவர்கள் ஒருவன் கூறினான். துரோணர் அர்ஜுனனிடம், எங்கே எரித்து காட்டு பார்க்கலாம் என்றார். வில்லையும் அம்பையும் எடுத்தான் அர்ஜுனன். கண்களை மூடி ஸ்லோகத்தை உச்சரித்து அம்பை பிரயோகித்தான். உடனே காடு தீப்பிடித்து எரிய தொடங்கிட்டு கௌரவர்கள் உட்பட அனைவருக்கும் பிரமிப்பு. அர்ஜுனா, மந்திர உபதேசம் செய்யும் பொழுது நீ இங்கு இல்லை, பிறகு எப்படி உன்னால் இதை சாதிக்க முடிந்தது என்று துரோணர் கேட்டார். குருவே, கமண்டலத்துடன் ஆற்றங்கரைக்கு வந்தபொழுது அங்கு தாங்கள் மணலில் எழுதிய மந்திர ஸ்லோகத்தை நான் பார்த்தேன், அதை படித்தேன், அதை மனதில் பதிய வைத்து கொண்டேன், அவ்வளவுதான் என்றான் அர்ஜுனன். துரோணர் மிகவும் மகிழ்ச்சியுற்றார்.
ஒரு சீடனிடம் ஆர்வம் இருந்தால் குருவின் போதனையை எப்படியும் அவனால் கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு அர்ஜுனனே சாட்சி என்று துரோணர் கௌரவர்களை பார்த்து கூறினார். கௌரவர்கள் வெட்கி தலைகுனிந்தனர். நம்ம ஆர்வம் இருந்தால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்ம சுலபமாக கற்றுக்க முடியும். ஆர்வம் இல்லைனா சின்ன விஷயத்தை கூட கற்றுக்கவே முடியாது. இதுபோல் பல கதைகள் மகாபாரதத்தில் உண்டு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டில் உள்ள அத்தனை பதிவுகளையும் மகாபாரதம் ராமாயணம் பிளேலிஸ்டில் உள்ள அத்தனை பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனோன்னா அந்த கோயிலை நம்ம பார்த்துட்டு சுவாமியை வழிபட்டுட்டு முழு பலனையும் நம்மளால் அடைய முடியும். கோயிலோட வரலாறும் சிறப்பும் தெரியாமல் நம்ம கோயிலுக்கு போனோன்னா சுவாமியை மட்டும்தான் கும்பிட்டுட்டு வரா மாதிரி நமக்கு இருக்குமே தவிர அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால நமக்கு என்ன பலன்றதை நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. அதே போல் கோயிலுக்கு போனோம்னா அங்கே இருக்க கல்வெட்டுகளை பாருங்கள். அங்கே கோயிலுக்குன்னு தனி சிறப்புகள் இருக்கும். அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கும் கோயில் எத்தனை வருஷத்து கோயில்னு எழுதியிருக்கும். அந்த கோயிலில் பற்றி அந்த கோயிலில் இருக்கவங்ககிட்ட கேளுங்க, அவங்க நிச்சயம் சொல்லுவாங்க. ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம அவ்வளோ மெனக்கெட்டு போகிறோம், அந்த கோயிலில் போய் தரிசிச்சுட்டு வரும்போது முழு பலனையும் நம்ம எடுத்துக்கிட்டு வரணுங்க. தான தர்மம் செய்கிறதுனால நம்மளோட செல்வம் ஒருபோதும் குறையாது, அது பன்மடங்காக பெருகி நம்மக்கிட்டே தான் வந்து சேரும். அதே போல் தான தர்மம் செய்கிறவங்கள ஒருபோதும் நம்ம தடுக்கவும் கூடாது, அதனால் பாவம் வந்து சேரும். நம்மக்கிட்ட நிறைய இல்லையே, நிறைய இருந்தால் நம்ம கொடுத்துருப்போமே அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுலேருந்து நம்ம தான தர்மம் செய்யணும். நாம் செய்யும் தான தர்மம் இந்த பிறவியில் மட்டும் கிடையாது, நம்ம எடுக்க இருக்கும் இனி வரும் பிறவிகளை கூட நம்மளை காக்கும். அதே போல் நம்ம சந்ததியர்களையும் காக்க வல்லது நம்ம செய்யும் தான தர்மம். குருஷேத்திர போருக்கு முன்னாடி அர்ஜுனனும் கிருஷ்ணனும் உரையாடும் உரையாடல் தான் கீதாச்சாரம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அதனால் நம்ம கையில் எதுவுமே இல்லைன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். எது நடந்தாலும் நன்மைக்குன்னு எடுத்துக்கிட்டு போங்க, அப்போ தான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராது, மனக்கவலையும் வராது. அப்படியே நமக்கு விரும்பத்தகாத ஏதாவது நடந்தால் கூட அதுலேருந்து வெளியில் வர நம்ம கற்றுக்கணும். அதுலேருந்து வெளியில் வந்து உடனே அந்த விஷயத்துலேருந்து நம்ம நகர ஆரம்பிச்சிடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம மனசை நம்ம ரொம்ப சாதாரணமாக வச்சுக்க முடியும். இல்லைன்னா நடந்த விஷயத்தை நினச்சே நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம், அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம், பெரியோர்களை மதிப்போம், நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க, பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடவும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து விஷயங்கள்லையும் நம்ம காத்து நிற்பார். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.